சாபாவின்ற பெனிஃபிட்னு பாதரே தீகனாம யாக்க அந்த வேல் வீசி காலி இன்றைய இந்த கண்காட்சி வந்து மிகவும் ஆக்கப்பூர்வமான விடயங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இது இரண்டாவது தடவையாக எங்களுடைய யாழ் மாவட்டத்திலே இந்த கண்காட்சி இடம்பெறுகின்றது. இன்று இறுதி நாளான இன்று மிகவும் தரமான பொருட்களை, உள்ளூர் உற்பத்திகளை எங்களுடைய உற்பத்தியாளர்கள் சந்தைப்படுத்துகின்றார்கள். அது மட்டுமல்லாது இயற்கை வளங்களோடு கூடிய உணவுப் பொருட்களையும் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. நான் மைசூர்னா அங்கிரிசன் இன்று வடமாகாண கைத்தொழில் கண்காட்சியில் கலந்து கொண்டிருக்கின்றேன். இங்கு இலக்கஞ்சி, குரக்கன்கள் போன்ற ஆரோக்கிய உணவுகளை விழிப்புணர்வு செய்து விற்பனை செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த கண்காட்சியை பொறுத்தளவிலே ஒரு தொழில்துறைக்கு தேவையான இயந்திர உபகரணங்கள் மற்றும் பல்வேறு ஆலோசனைகள் இங்கு கிடைக்கின்றது. அதனை விட துறை சார்ந்திருக்கக்கூடிய திணைக்களங்கள் மற்றது ஒரு உற்பத்தி நடவடிக்கைக்கு தேவையான இயந்திர உபகரணங்கள் என எல்லா வகையான விடயங்களும் இங்கே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் இவ்வளவு பெருசாக ஒரு அரச கண்காட்சி என்றது இதுதான் முதல் தரம் நடக்குது. நாங்கள் இல்லாட்டி இந்த மாதிரியான கண்காட்சி போகிறதுக்கு பார்க்குறதுக்கு கொழும்புக்கு போக வேண்டியிருக்கு. காட்சிப்படுத்துறது கொழும்புக்கு போகிறதுன்றது எங்களுக்கு சாத்தியப்படாது. டிரான்ஸ்போர்ட் பிரச்சனை, அங்கே போய் இந்த ஸ்டோல்ஸின் ப்ரைஸ் கணக்கவாக இருக்கும். அதே மாதிரி நாங்கள் இங்கேருந்து போய் தங்கி நின்று வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும். ஆனபடியால் இப்படி ஒரு முயற்சி வந்து எங்களுக்கு எங்களை மாதிரி உற்பத்தியாளர்களுக்கு நல்ல ஒரு உதவி தரக்கூடியதாக இருக்குது. நாங்கள் நாகா பசுமை பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தை நடத்தி வரோம். எங்களுடைய உற்பத்தி பொருட்கள் என்னென்னு பார்த்தா மசாலா, அதுக்கப்புறம் காவாச்சாயின்றது, அப்புறம் பாதாம் மில்க் பவுடர், அதோட சத்து மாயுதுகள் நாங்கள் வந்து உற்பத்தி செஞ்சு வரோம். இப்போ நாங்கள் இந்த மூன்று நாள் நடக்கக்கூடிய ஜஃப்னாவில் நடக்கக்கூடிய ஐடிபியோட எக்ஸிபிஷனில் கலந்துருக்கோம். எங்களுக்கு இந்த எக்ஸிபிஷன் வந்து உண்மையை சொல்ல போனால் ஒரு நல்ல என்கரேஜ்மெண்ட்டாக தான் இருக்குது. நாங்கள் இதுவரை கொழும்பில் இருக்க எக்ஸிபிஷன்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணி கொண்டு வரோம். இப்போ அதனால் எங்களுக்கு கொழும்பில் நிறைய கஸ்டமர்ஸ் இருந்தாங்க. இப்போ ஜஃப்னாவில் வந்து எங்களுடைய பொருளை நாங்கள் கொண்டு செலுத்தணும்னு நினச்சி கொண்டு இருந்த நேரம் தான் இந்த எக்ஸிபிஷனுக்கு வந்தோம். ஸோ தெய்வாதீனமாக எங்களுக்கு அதுவும் சரியாக வந்துருச்சுன்னு தான் நினைக்கிறோம். கஸ்டமர்ஸ்க்கும் வந்து பிடிச்சிருக்கோம். அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் செய்கிறதுக்கான விஷயங்களும் எங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ நாளடைவில் ஜஃப்னா முழுக்க எங்களுடைய உற்பத்தி பொருட்களை வந்து நாங்கள் விற்பனை செய்வோம் அப்படின்றதும் எங்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக தான் படுது. நல்லா சொல்லுவாங்க.